அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இது ஒரு 3 டே வ்ளாக், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ஒரு வ்ளாக் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ ஆஷ்ரா நோம்பு வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற கிளிப்ஸு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு 2 டேஸ் எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன மேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஃப்தாருக்காக 2 டைப்ஸ் ஆஃப் ஜெல்லி வந்து பண்ணியிருக்கேன். ராஸ்பெரி, அண்ட் தென் வந்துட்டு மேங்கோ, அப்புறம் கஸ்டர்ட் புட்டிங் வந்து பண்ண போகிறேன். அதாவது இந்த கஸ்டர்டில் வந்து ஜெல்லி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஒரு புட்டிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறையா பேர் என்கிட்ட இப்போ இந்த வீடியோ கீழேயும் வந்து ஜெல்லிலாம் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது, அது ஹராம், சாப்பிடாதீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்வீங்க. நான் எப்போல்லாம் ஜெலட்டின் வச்சு ரெசிபி போட்டிருந்தோம் எல்லா வீடியோக்கு கீழேயுமே எனக்கு வந்து கமெண்ட் வந்துடும். ஸோ ஜெலட்டின் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜெலட்டின் வந்து ஹராமான ஜெலட்டின் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது, பட் நிறைய பேர் அதை நோட் பண்ணி வாங்குறது கிடையாது. ஜெலட்டின்னாலே ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படி கிடையவே கிடையாது. வெஜிடேரியன் ஜெலட்டினும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எங்கே விற்குது, என்ன ஏதுன்னு பார்த்து வாங்குங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹலாலான ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்குங்க. அமேசானில் கூட கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ஹலாலான ஜெலட்டின், ஹலாலான அகரகர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரிங்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஆனியன் ரிங்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் சமோசா, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் கூட நான் பண்ணியிருந்தேன். இப்போ சிக்கன் நான் குக் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சிக்கனை வேக வச்சு அதை தனியாக குட்டி குட்டி பீஸாக உதுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணேன். கொஞ்சமாக சோம்பு, ஆனியன், பச்சை மிளகா, ஆனியன் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேப்ரேஜ் இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என் வீட்டில் அவைலபிளாக இருந்த 2 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் குக் பண்ண சிக்கன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்தியன் மசாலாஸ், நார்மல் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்போடு சேர்த்து. அதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் வந்து உள்ளே சேர்க்க போகிறேன், அதாவது ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ். ஸோ அதை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆனியன் ரிங்ஸ் வீட்டில் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா பரவாயில்ல, அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட போகிறேன். இந்த ஒரு சிக்கன் ஃபில்லிங்கில் நம்ம எக்கச்சக்கமான ரெசிபீஸ் வந்து செய்யலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்லட், சிக்கன் சமோசா, சிக்கன் ரோல், அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து உள்ள சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நம்ம பேக் பண்ணி சாப்பிடலாம். எக்கச்சக்கமான ரெசிபீஸ் வந்து இதில் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்துட்டு ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி ஷெல்ஸ் மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஆனியன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கு இல்லையா. நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது இந்த ஆனியன் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மெலிசாக ஆகிடும். நமக்கு கிறிஸ்பியாக சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு எக்கில் வந்து கோட் பண்ணி, பிரெட் க்ரம்ஸில் இன்னொரு தடவை கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் நமக்கு வந்து கிறிஸ்பி ஸ்டஃப்டு ஆனியன் ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்டர்ட் ஜெல்லி வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அழகான ஒரு சர்விங் டம்ளரில் ஃப்ரூட்ஸ், கஸ்டர்ட், திருப்பி மேலே ஜெல்லி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், திருப்பியும் கஸ்டர்ட், இந்த மாதிரி போட்டு லேயர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 1/2 hour to 1 hour வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிறிஸ்பி சிக்கன், அண்ட் தென் சமோசா இதெல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நோம்பு கஞ்சியும் அன்னைக்கு வந்து காய்ச்சியிருந்தேன்.
இதுதான் அன்னைக்கான இஃப்தார் டேபிள். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அரேஞ்சும் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், லிச்சிலாம் இருந்தது, கொஞ்சம் ஆப்பிள்ஸ், அப்புறம் மாதுளம் பழம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் சிக்கன் இருந்துச்சு, நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிறிஸ்பி ஸ்டஃப்டு ஆனியன் ரிங்ஸ், அப்புறம் சிக்கன் சமோசா, நோம்பு கஞ்சி, டேங் வந்து அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ஜெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட், ஸோ எல்லாம் தான் இருந்தது அன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கலை, சஹர் பண்ணது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அன்றைக்குமே வந்து நோன்பு வச்சுருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அண்ணி அம்மா எல்லாமே. ஸோ கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சு அங்கே டே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் அரைக்கணும் அப்படின்னா பச்சைப்பாலே கரைச்சிருவேன். அதே மாதிரி மேங்கோ ஜூஸாக இருக்கட்டும், இல்லை மில்க் வச்சு ஏதாவது ஒரு புட்டிங்கோ இல்லை ஜூஸோ ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா பச்சைப்பாலே பண்ணிடுவேன். அம்மாவுக்கு வந்து அது வந்து பழக்கமே கிடையாது, காய்ச்சி தான் வந்து அந்த ரோஸ் மில்க்காக இருக்கட்டும், சர்பத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பால் காய்ச்சி தான் பண்ணுவாங்க. மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சாச்சு. நவுரின் நோம்பு வச்சுருந்ததுனால அவ்வளோக்கு வந்து நீங்கள் என்னோடய இஃப்தார் விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மேங்கோ புட்டிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் மேங்கோ புட்டிங் வந்து கேட்டிருந்தா, கொஞ்சமாக பால், ஃப்ரெஷ் மேங்கோ, வெண்ணிலா, மில்க் மேட், சுகர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் சேர்த்து அவளுக்காக கொஞ்சமாக வந்து நான் வந்து மேங்கோ புட்டிங் வந்து பண்ணியிருந்தேன். அம்மா வந்து அவங்க பேத்தி வந்து நோன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு பிடிச்ச வேஃபல்ஸ், கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நவரீனுக்கு பிடிச்ச அதே எக் பஜ்ஜியும் வந்து போட்டிருந்தாங்க அண்ணனோட ஒய்ஃப். அண்ட் தென் ரோஸ் மில்க், சம்சம் வாட்டர், நோம்பு கஞ்சி, நான் பண்ண மேங்கோ புட்டிங், அப்புறம் பேர்ச்சப்பளம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்து முடித்த உடனேயுமே வயிறு வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. டின்னர் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, தோசை தான் அன்றைக்கி நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் திருப்பியும் நான் வந்து விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன். கொஞ்சமாக எனக்காக ஹாட் வாட்டர் போடுறதுக்கு கொஞ்சம் தொண்டை வந்து ஒரு மாதிரி இருந்தது கரக்கரன்னு, ஸோ சுடுதண்ணி போடலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா அண்ணன் ஒய்ஃப் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க, அண்ட் தென் வந்துட்டு சைடில் வந்து வெள்ளம் வந்து கரைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கார பணியாரம், அதுக்கப்புறம் வந்து இனிப்பு பணியாரம் தான் இருந்துச்சு. சுட சுட ஒரு கப் டீயோட அன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பையனுக்காகவே ஸ்பெஷலாக இந்த இனிப்பு பணியாரம். ஸோ நவுரின் மற்ற பசங்க எல்லாமே வந்து இந்த கார பணியாரம் சாப்பிடுவாங்க, அண்ட் தென் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த இனிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் இந்த பேன் கேக், இனிப்பு அடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெள்ளம் பணியாரம், புட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும்? பன்னு சாப்பிட்றியா? சாரம்மா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? சாரம்மா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க? பன்னு சொல்லுங்க. பன்னு சாப்பிட்றீங்க, பன்னு சொல்லுங்க. இது பேர் என்னடா? இது பேர் என்ன? பன்னு. பாரு ஹனா நான் என்ன சொல்கிறேன் பாரு, சொல்லு நீ சொல்லு. பன் என்னது? ஐ அழகா சொல்றம்மா சாரா.
அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் இருந்தது. நான் பெருசாக எதுவும் நான் ஷூட் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வார்ட்ரோப் பீரோவில் இருக்க எல்லா துணியும் எடுத்து போட்டு அவங்களுக்கு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா இப்போ தானே வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பண்ண வேண்டிய கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மண்டே ஆஸ் யூஷுவல் நார்மல் அந்த வீக் டே ரொட்டீன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.